हाई स्टूडेंट्स वेलकम बैक टू अवर चैनल टुडे इन द वीडियो நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மதுரை ஹை கோர்ட் டிப்ளமோ பாலிடெக்னிக் படிக்கிற மாணவர்களுக்கு மறுபடியும் அரியர் தேர்வுக்கான தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் சொல்லி அதிரடியா ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதாவது அரியர் தேர்வு கட்டணம் செலுத்த கால அவகாசம் தரலாம் அப்படினு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ படிக்கும் மாணவர்களுக்கு அரியர் தேர்வு கட்டணம் செலுத்த மேலும் ஒரு முறை அவகாசம் தரலாம் அப்படினு சொல்லி இந்த கோர்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து நடந்தது. இந்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸை விசாரித்த வைத்தியநாதன் சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரியர் மாணவர்களுக்கான தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கு கூடுதலாக வந்து கால அவகாசம் அளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரியர் தேர்வுக்கு கட்டணம் செலுத்திய மாணவர்கள் ஆள் தேர்ச்சி என்று அறிவித்த செயலை விட மாணவர்களுக்கு மேலும் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கான கால நீட்டிப்பு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கை விசாரித்த வைத்தியநாதன் சார் வந்து ஒரு அதிரடியான வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ படிக்கும் மாணவர்களுக்கு அரியர் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கு மறுபடியும் வந்து ஒரு வாய்ப்பு வந்து வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கு கால அவகாசம் தரணும்னு சொல்லி புதுக்கோட்டையை சார்ந்த ஒரு டிப்ளமோ படிக்கும் ஒரு மாணவன் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாரு. அதில் அவர் வந்து ரீவாலுஷன் போட்டிருந்தாரு. அந்த ரீவாலுஷன் ரிசல்ட் வரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரியர் எக்ஸாமுக்கான ஃபீஸ் பே பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்தது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவன் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த கேஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேவரபுளாக வந்து மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. அதாவது டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு அரியர் தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா ரொம்ப வந்து சிறப்பாக இருக்கும். இந்த கொரோனா காலத்தின் காரணமாக அரியர் தேர்வுக்கு கட்டணம் செலுத்தியவர்கள்லாம் ஆல் பாஸ்ன்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ மேலும் வந்து அரியர் மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் செலுத்தும் காலம் வந்து கொடுத்து மாணவர்களுக்கான தேர்வுகள் வந்து நடத்தப்பிடிச்சுன்னா இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நீதிபதி ஐயா வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காரு. அதான் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. மறுமதிப்பீடு முடிவு வருவதற்கு தேர்வு கட்டணம் கால அவகாசம் முடிந்து விட்டதாக மாணவர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றத்தோட பரிந்துரை. டிப்ளமோ படிக்கும் மாணவர்களுக்கு அரியர் தேர்வு கட்டணம் செலுத்த மேலும் ஒரு முறை கால அவகாசம் கொடுக்கலாம். தேர்வின்றி தேர்ச்சி என்ற அறிவிப்பை காட்டிலும் இது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஐயா வந்து பார்த்திங்கன்னா கருத்து வந்து தெரிவிச்சிருக்காங்க. மறுமதிப்பீடு முடிவு வருவதற்கு தேர்வு கட்டண அவகாசம் முடிந்து விட்டதாக மாணவர் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்ற பரிந்துரையின் பேரில் மறுபடியும் வந்து டிப்ளமோ பாலிடெக்னிக் மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் செலுத்துவதற்கு இன்னொரு முறை வந்து வாய்ப்பு வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதிரடியான ஒரு தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெளியாகிருக்கு. இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியான டிப்ளமோ அப்டேட்ஸ். தேங்க்யூ.